கல்வி அமைச்சரா பொறுப்பேற்று அதிரடி காமிச்சிட்டு இருக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சரா ஏற்க போனப்ப திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கட்டி அணைச்சு வாழ்த்தினதும் அவர் பதவி ஏற்றப்ப கண் வீடியோவும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமைச்சரவை நிகழ்வுகளோட ஹிட் லிஸ்ட் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ஸ்டாலின் நட்பு அப்படிங்கிறது கடந்த மூணு தலைமுறையா தொடர்ந்துட்டு வர நட்பு ரெண்டு பேரோட அப்பாக்களான ஸ்டாலினும் அன்பில் பொய்யாமொழியும் நெருங்கிய நண்பர்கள் தாத்தாக்களான கருணாநிதியும் அன்பில் தர்மலிங்கமும் நெருங்கிய நண்பர்கள் இப்படி மூன்று தலைமுறையா நண்பர்களா இருந்துட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் வருஷம் மே மாசம் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை திருச்சியில நடந்த இரண்டாவது மாநில மாநாட்டுல தான் திமுக தேர்தல் போட்டி இல்லாம வேண்டாமா அப்படின்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு இந்த மாநாட்டுக்கான அழைப்ப திராவிட நாடு இதழ்ல எழுதின அறிஞர் அண்ணா அன்பில் அழைக்கிறார் என்ற தலைப்புல எழுதி அழைப்பு விடுத்தாரு அந்த அன்பில் தான் அன்பில் தர்மலிங்கம் இந்த மாநாட்டுல நடத்தப்பட்ட வாக்கெடுப்புல தான் திமுக தேர்தலை சந்திக்கிறதுக்கான முடிவு எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் தேர்தலை சந்திச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிய பிடிச்சாங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற திமுகவை தேர்தல் பாதைக்கு திருப்பினதுல அன்பில் தர்மலிங்கத்துக்கும் அவர் தலைமையேற்று நடத்தின மாநாட்டுக்கும் முக்கியமான பங்கு இருக்கு அண்ணாவோட தம்பியாகவும் கருணாநிதியோட நண்பராகவும் இருந்தவர் தான் அன்பில் தர்மலிங்கம் கருணாநிதிக்கு இருந்த நெருங்கிய நண்பர்களை விரல் விட்டு எண்ணிடலாம் அதுல அன்பில் தர்மலிங்கத்தோட பெயரும் இருக்கும் திருச்சிய பத்தி கருணாநிதி குறிப்பிடும் போதெல்லாம் திருச்சின்னு சொன்னாலே திருப்புமுனை அப்படின்னு சொல்வாரு இந்த பதம் திமுகவுக்குள்ள புழக்கத்துக்கு வர அன்பில் தர்மலிங்க ஒரே காரணம் திமுக முன்னெடுத்த போராட்டங்கள்ல அண்ணாவோட போர்படை தளபதியா கருணாநிதியோட தோழனா களத்துல நின்னவரு தர்மலிங்கம் தால்மியாபுரம் அப்படின்ற பெயரை கள்ளக்குடினு மாற்ற கோரி ரயில் மறியல் போராட்டத்தை கருணாநிதி நின்னு சிறைக்கும் போனாரு திருச்சியில ஒருமுறை திமுக போராட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி மறுத்தப்ப ஆட்சியரை எதிர்த்து கோஷம் எழுப்பினாரு அப்போ ஆட்சியர் நீங்க யாருன்னு கேட்டதுக்கு உங்களை போலதான் நான் இந்த மாவட்டத்தோட திமுக செயலர் பதிலடிச்சாரு அன்பில் தர்மலிங்கம் ஊராட்சி மன்ற தலைவரா கூட்டுறவு சங்க இயக்குனரா திருச்சி மாவட்ட மத்திய வங்கி வங்கி தலைவரா சென்னை திருச்சி மாவட்ட கழகத்தோட செயலாளரா ஐம்பத்தி ஏழாம் வருஷம் திமுகவுல இருந்த அண்ணாவோட தம்பிகள் தனித்து போட்டியிட்டப்ப லால்குடி தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு அந்த தேர்தல்ல கருணாநிதி குளித்தல தொகுதியில போட்டியிட்டப்ப அவருக்காக களத்துல நின்று வேலை பார்த்து வெற்றி பெற தான் அப்போதைய மாவட்ட செயலாளரான அன்பில் தர்மலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு தர்மலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக அமைச்சரவை அன்பில் தர்மலிங்கம் வெற்றி பெறல அடுத்து கருணாநிதி தலைமையில அமைஞ்ச திமுக அமைச்சரவையில வேளாண்மை துறை அமைச்சரா பணியாற்றினவரு அதோட உள்ளாட்சித்துறை செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை வருவாய்த்துறையின் பல துறைகளையும் அவரு பொறுப்பு வகிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் சென்னையில நடந்த முப்பெரும் விழாவுல அன்பில் தர்மலிங்கத்துக்கு திமுக தலைமை கழகத்தோட சார்பில பெரியார் விருது வழங்கினாரு கருணாநிதி ஒருமுறை தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டு பள்ளியில் நடந்த கருணாநிதியும் திரும்பி வந்துட்டு இருந்தாங்க மாட்டு வண்டியில போனதுனால ஊரை சுத்தி போகணும் அப்படின்றதுக்காக கொள்ளிடம் ஆற்ற குறுக்கா கடந்து கல்லணை அடைஞ்சிடலாம்னு திட்டமிட்டு இறங்கி நடந்துட்டு இருந்தாங்க அப்போ அன்பில் தர்மலிங்கமோ ரத்தினம் அப்படின்ற இன்னொரு திமுக நிர்வாகியும் கூட இருந்தாங்க திடீர்னு ஆற்றோட அதிகமாக மாறன தூக்கிட்டு தொடங்கினாரு அன்பில் தர்மலிங்கம் ரத்னத்தோட தோல்ல கருணாநிதியும் ஏரிக்க ரெண்டு பேருமே பாதுகாப்பா ஆத்த கடந்தாங்க இப்படி உருவாகி தலைமுறை கடந்து வளர்ந்து வர்றதுதான் கருணாநிதி குடும்பத்துக்கும் அன்பில் குடும்பத்துக்குமான நட்பு கருணாநிதியும் தர்மலிங்கத்தையும் போலவே ஸ்டாலினும் அன்பில் நெருங்கிய இருந்தாங்க பல பொய்யாமொழியும்ல கருணாநிதியே வியந்து பேசியிருக்காரு தந்தைகளை மகன்களும் நெருங்கிய இருந்தாங்க திருச்சியில எந்த நிகழ்வுல கலந்துகிட்டாலும் உடன் அன்பில் மொழியும் இருப்பாரு திருச்சி ரெண்டு தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தல்லையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்லையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு அன்பில் மொழி எதிர்பாராத விதமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் பொய்யாமொழி இறந்து போயிடவே அவரோட மகன் பொய்யாமொழிய தான் வளர்ப்பு மகன் போலவே பாத்துக்கிட்டாரு ஸ்டாலின் இளம் வயதுல இருந்தே உதயநிதிக்கும் மகேஷ்கும் உருவான நட்பு இன்னைக்கு சட்டமன்றம் வரைக்கும் வந்திருக்கு திமுக இணைஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தர்மலிங்கத்தோட மறைவுக்கு பிறகு திருச்சி மாவட்டம் திமுக கே என் நேரு தலைமையில இயங்கிட்டு இருந்துச்சு அரசியல்ல ஈடுபட்டாலும் பெரிய பொறுப்புகள் எல்லாம் இல்லாம இளைஞர் அணியில இயங்கிட்டு மகேஷ் உதயநிதி சினிமாவுக்கு வந்தப்ப மாநில ரசிகர் மன்ற தலைவரா இருந்தாரு மகேஷ் இளம் வயதுல இருந்தா அளவுக்கு ரெண்டு பேருமே நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க பொறுப்புல இருந்த மகேஷ் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களோட ஆதரவோட உதயநிதிய இளைஞரணி செயலாளரா ஆக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டாரு ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல மகேஷ போட்டியிட வலியுறுத்தின ஸ்டாலின் திருச்சியில ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட வைக்கலாம்னு நினைச்சாரு ஆனா மகேஷ் ஏத்துக்கல அடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல திருவெரும்பூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு மகேஷ் திருச்சி மாவட்ட திமுக செயலாளராயிருந்த கே என் நேருவ மாநில பொறுப்பு கொடுத்து அறிவாலயத்துக்கு அழைச்சிட்டு அந்த மாவட்ட பொறுப்ப மகேஷுக்கு வழங்கினாரு ஸ்டாலின் மகேஷ திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளராக்கினாரு ஸ்டாலின் அப்போ ஸ்டாலின் உன் அப்பாவோட கனவு நனவாச்சுன்னு சொன்னது தன் நண்பனுக்கு நன்றி கடன் வெளிப்படுத்துச்சு மூணாவது தலைமுறை நண்பர்களா இருக்கிற உதயநிதி மகேஷோட வாரிசுகளும் நண்பர்களாகவே இருக்கிறாங்க தன்னோட நண்பன் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கும் போது எம்எல்ஏவா அத கொண்டாடிட்டு இருக்காரு உதயநிதி இது தலைமுறை கடந்த நட்பு